72 ஆண்டுகளுக்கு முன்பு இதே ஜனவரி 26 நாள் 1950 இந்தியா குடியரசாக மலர்ந்தது. 1947 ஆகஸ்ட் மாதம் 15 தேதியிலிருந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்திடமிருந்து அதிகாரம் இந்தியர்களுடைய கைக்கு வந்த நாளிலிருந்து இந்தியா அதனுடைய பணிகளை தானே செய்து கொண்டிருந்தாலும் பிரிட்டனிலிருந்து முழுவதுமாக விலகி நிற்பதற்கு அடையாளமாக ஜனவரி 26 நாள் 1950 ஆண்டு விளங்குகிறது. இந்திய தேசிய காங்கிரஸ் 1929 ஆண்டில் நடந்த அதன் லாகூர் மாநாட்டில் முழு ஸ்வராஜ்யம் என்ற வரலாற்று புகழ்பெற்ற தீர்மானத்தை அறிவித்தது. 1930 ஆண்டு ஜனவரி 26 நாள் சுதந்திர நாளாக கொண்டாட அந்த தீர்மானம் தெரிவிக்கப்பட்டது. அந்த முழு ஸ்வராஜ்ய தீர்மானத்தை கொண்டாடும் ஜனவரி 26 அரசியல் அமைப்பை நடைமுறைப்படுத்தும் தேதியாக தேர்வு செய்யப்பட்டது. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் பாபு ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசின் தலைவராக அரசருக்கு பதிலாக பொறுப்பேற்றார். இந்திய அரசியலமைப்பு அங்கீகரிக்கப்பட்டது. 1950 இந்த அரசியலமைப்பு செயலுக்கு வந்தது முதல் நாடு இந்திய குடியரசாக அலுவலகப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இறையாண்மை உள்ள சோசலிச மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக இந்தியா மலர்ந்தது. அரசியல் அமைப்பின் முன்னுரையின்படி அது அதனுடைய குடிமக்களுக்கு நீதியையும் சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் உறுதி செய்தது. அரசியலமைப்பு இந்திய குடிமக்களுக்கு அவர்களுடைய அரசாங்கத்தை அவர்களே தேர்வு செய்து கொண்டு அவர்களை அவர்களே ஆண்டு கொள்ளும் உரிமையை அளித்தது. 1950 இந்த நாளில்தான் டெல்லியில் 34வது கடைசி கவர்னராகவும் இந்திய கவர்னர் ஜெனரலுமான சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் இந்திய குடியரசின் பிறப்பு பிரகடனத்தை வாசித்து அளித்ததுடன் தொடங்கியது. இந்தோனேஷிய தலைவர் சுகர்ணோ இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். அரசாங்க மாளிகையின் தர்பார் ஹாலில் இந்தியாவின் முதல் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். பிறகு குடியரசுத் தலைவர் கூடியிருந்த மக்களிடையே முதலில் ஹிந்தியிலும் பிறகு ஆங்கிலத்திலும் உரையாற்றினார். இன்று நமது நீண்ட பல பிரச்சனைகளை வெற்றி கொண்ட வரலாற்றில் இந்த முழு நாடும் முதன்முறையாக அதில் வாழும் 320 மில்லியன் ஆண்களும் பெண்களும் ஒரு அரசியல் அமைப்புக்குள் ஒரு கட்டுக்குள் நாம் நிற்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டார். டாக்டர் பிரசாத் இந்தியாவின் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அரசாங்கத்தினுடைய அலங்கார ஊர்தியில் ஆயிரக்கணக்கான மக்களை வாழ்த்திக்கொண்டே பவனி வந்தார். பிறகு மகாத்மா காந்தியடிகள் துயில் கொண்டுள்ள ராஜ்காட்டிற்கு சென்று மகாத்மா காந்தியடிகளுக்கு அஞ்சலி செலுத்தினார். தொடக்க வருடங்களில் இந்த குடியரசு நாள் கொண்டாட்டங்கள் பல இடங்களில் நடந்தன. செங்கோட்டையில் இர்வின் மைதானத்தில் ஏன் ராம்லீலா மைதானத்தில் கூட இந்த விழாக்கள் நடைபெற்றன. ஆனால் 1955 பிறகு அதாவது இராணுவ அணிவகுப்பு ஊர்வலங்கள் இடம்பெறத் தொடங்கிய பின்னர் இந்த நிகழ்ச்சிகள் ராஜ்பாத்திற்கு மாற்றப்பட்டன. இன்று வரை அங்கேயே தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. 1950 ஆண்டிலிருந்து நடைபெற்ற குடியரசு தின கொண்டாட்டங்கள் இருந்து சில பகுதிகளை இப்பொழுது நாம் கேட்கலாம். Amid scenes of unforgettable splendor, Delhi celebrated the first anniversary of the Indian Republic. A huge concourse of people witnessed the president's ceremonial drive along Kingsway. The parade by the armed forces, at which Dr. Rajendra Prasad took the salute, was watched by a large and distinguished gathering. குடியரசு தின அணிவகுப்பு இந்திய ஆயுதப்படைகளின் 3 பிரிவுகளால் நடத்தப்படுகிறது. கடற்படை, வான்படை, இந்திய இராணுவம் ஆகிய 3 பிரிவுகளால் குடியரசு தின அணிவகுப்பு நடத்தப்படுகின்றன. கூடுதலாக அலங்கார கலாச்சார அணிவகுப்புகள், வீரர்களின் வீர நடைகள், இராணுவத்தின் இசை நிகழ்ச்சிகள், வானூர்திகள், அதன் காட்சிகள், இராணுவ வாகனங்கள், இராணுவத்தினரின் திறன்மிக்க காட்சிகள் இந்த அணிவகுப்பில் இடம்பெறுகின்றன. உலகத்தின் காணத்தகுந்த அணிவகுப்புகளுள் இதுவும் ஒன்றாகும். உலகத்தின் பல பாகங்களிலிருந்து மக்கள் இந்த சமயத்தில் இந்த அணிவகுப்பு காட்சியை காண்பதற்காக வருகை புரிவார்கள். இந்த பண்டிகை கொண்டாட்டம் அலுவல் ரீதியாக ஜனவரி 29 தேதி முடிவுக்கு வருகிறது. அப்போது படைகள் பாசறைக்கு திரும்பும் நிகழ்ச்சி நடைபெறும். அச்சமயத்தில் இந்திய இராணுவம், கடற்படை, வான்படை ஆகியன இசை நிகழ்ச்சிகளை அளிக்கும். மீண்டும் நாளை மற்றொரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம்.
ஜெய்ஹிந்த்.